வணக்கம் உறவுகளே. கொஞ்சம் கொஞ்சமா சந்திரமுகியா மாறுற ஜோதியா மாதிரி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சங்கியா மாறிட்டு இருக்கு திமுக. இப்ப வந்து முழு சங்கியாவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். அதாவது இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க மறைமுகமா திரை மறைவுல தான் சங்கி வேலைகள்லாம் செய்வாங்க. இப்போ ஒரு வேட்புமனு தாக்கல் செய்ய போறதா இருக்கட்டும், ஏதாவது நல்ல காரியம் தொடங்குறதா இருக்கட்டும், நல்ல நேரம் பார்த்து புரோகிதரை கூட்டிட்டு வந்து நேரம் எல்லாம் குறிச்சு அதெல்லாம் தான் பண்ணுவாங்க. ஆனா வெளியில வந்து கடவுள் மறு பண்ணுவாங்க, மூட நம்பிக்கை ஒழிப்புனுவாங்க, என்னெல்லாம் பேசுவாங்க. ஒரு கூட்டம் அதை நம்புறதுக்கும் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து வெளிப்படையா வந்து நாங்க சங்கிதான் சொல்லி இறங்கிட்டாங்க. எவ்வளவு நாள்தான் வந்து முக்காடு போட்டு மறைக்கிறது, இப்ப வந்து நாங்க சங்கிதான் அப்படிங்கறத வந்து பல இடங்கள்ல ப்ரூவ் பண்ணிட்டாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்களுக்கு வந்து அந்த வேஷம் வந்து தேவைப்பட்டுச்சு. 2021 வந்து டைரக்டா, அதாவது ஆட்சியில அமர்ந்த உடனேயே நேரடி சங்கியாவே இவங்க மாற ஆரம்பிச்சிட்டாங்க. கடவுளே இல்ல, கல்லை நம்புவன் வந்து முட்டாள், கடவுளை நம்ப வந்து முட்டாள் சொல்லி சொல்லுவாங்க. அப்படி கடவுள் சிலைய வந்து கல்லுன்னு சொன்னார் இல்லையா, அவருக்கு 135 நாங்க அடியில நாங்க வந்து சிலை வைக்க போறோம். அதாவது ஈவே ராமசாமிக்கு வந்து 135 நாங்க அடியில நாங்க சிலை வைக்க போறோம் எல்லாம் சொன்னாங்க. இப்ப சமீபத்துல ஐயா கலைஞருடைய பேனாவுக்கு சிலை வைக்க போறோம் சொல்றாங்க. ஏற்கனவே வந்து கலைஞர் சமாதிரியும் அண்ணா சமாதிரியும் போய் கட்டடிக்கிறவங்க தானே இவங்க. இவங்களுடைய கடவுள் எதிர்ப்பு எல்லாம் வந்து வீட்டுக்கு வெளியே மட்டும்தான், வீட்டுக்குள்ள எல்லாம் வந்து முழு சங்கிகள் தான். அது மட்டும் இல்லாம சமீபத்துல வந்து பசுமடம் அமைக்கிறதுல தொடங்கி பாரத மாதாவுக்கு செலவு வைக்கிறதுல தொடங்கி பசுமடம் அமைக்கிறதுல தொடங்கி குருநானக் ஜெயந்திக்கு வந்து இறைச்சி கடைகளுக்கு விடுமுறை விடுறது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா சங்கியா மாறினாங்க. இன்னைக்கு வந்து RSS காரர்கள் இந்து முன்னணிக்காரர்கள் போராட்டம் நடத்துறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வேண்டி, அவங்க வேண்டுகோள் வச்சாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வேண்டி இன்னைக்கு வந்து சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய சகோதரருடைய இறைச்சி கடையை, அதாவது மாட்டு இறைச்சி விற்கக்கூடிய ஒரு கடையை வந்து இழுத்து மூடி சீல் வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் வந்து கோயில் பக்கத்தில் எங்கே இறைச்சி கடை வச்சாலும் நாங்கள் வந்து அதை அனுமதிக்க மாட்டோம், சீல் வச்சிருவோம் சொல்லி சொல்கிறாங்க. நல்ல விஷயம். அப்படி நீங்கள் மூடி சீல் வைக்கிறதா இருந்தால் இன்னொரு விடயமும் செய்யலாமே. இன்னைக்கு பல இடங்களில் வந்து பல வழிபாட்டு தலங்களுக்கு பக்கத்தில், அது எந்த மதத்துடைய வழிபாட்டு தலமாக இருந்தாலும் சரி, வழிபாட்டு தலங்கள் பக்கத்தில், கல்லூரிகள் பள்ளிகள் பக்கத்துல போற வழியில சாலை ஓரங்கள்ல வந்து பல இடங்கள்ல வந்து டாஸ்மாக் கடைகள் இருக்குதான் தெரியுது. சொல்லுவாங்க நாங்க ஊருக்கு ஒதுக்கு புறமா கொண்டு போயிட்டோம் அப்படிலாம் சொல்லுவாங்க, அப்படிலாம் இல்ல, பல இடங்கள்ல இன்னைக்கு பார்க்க முடியுது. அப்போ அந்த இடங்கள்ல வந்து அந்த வழியா போக வரக்கூடிய எல்லா பொதுமக்களுக்கும், குறிப்பா வந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வந்து அது பெரும் இடைஞ்சலா இருக்கு. முதியவர்கள்லாம் அந்த பக்கம் வந்து கிராஸ் பண்ணி போக முடியல, அவ்வளவு மோசமா வந்து குடிச்சிட்டு பல பேர் வந்து இடுப்புல வேஸ்டி இருக்கா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு விழுந்து கிடக்கிறத பார்க்க முடியுது. பல அட்டூழியங்கள் செய்யறதையும் பார்க்க முடியுது. அந்த கடைகளை எல்லாம் ஏன் மூடக்கூடாது? இதெல்லாம் பார்க்கும்போது வழிபாட்டு தலங்களுக்கு வந்து சாமி கூட வரவங்களுக்கு வந்து அப்படியே மகிழ்ச்சியா இருக்குமா? போகும்போது தீர்த்தத்துக்கு பதிலாக இதுல ஒரு பாட்டில் வாங்கிட்டு போறாங்களா இல்ல வாங்கிட்டு போவாங்களா? இதெல்லாம் கேட்டா யாருக்கும் பதில் வராது. ஏன்னா திராவிட மாடல இதெல்லாம் வராது போல இருக்கு. RSS பயிற்சி வகுப்புகள் தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தவங்க மதுரையில மெடிக்கல் காலேஜ்ல இருக்கக்கூடிய அந்த முதல்வர் நினைக்கிறேன், சமஸ்கிருதத்துல மாணவர்களை உறுதிமொழி எடுக்க வச்ச பிறகு அவரை உடனடியா நீக்கினது மட்டும் இல்லாம மூணாவது நாளே அவரை சொல்லாம கொள்ளாம மறுபடியும் வேலையில சேர்த்துக்கிட்டது தொடங்கி, பசுக்கு மடம் அமைச்சதுல தொடங்கி, குருநானக் ஜெயந்திக்கு வந்து இறைச்சி கடைகளுக்கு விடுமுறை விட்டதுல தொடங்கி, தொடர்ச்சியா வந்து முழு சங்கியாவே கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வந்து இன்னைக்கு வந்து இறைச்சி கடைகள் வந்து கோயிலுக்கு பக்கத்துல எந்த கோயிலுக்கு பக்கத்துல இருந்தாலும் அது வந்து சீல் வைக்கப்படும் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அப்படின்னா இவங்க எந்த அளவுக்கு சங்கிகளா மாறியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுல இவங்க வந்து இஸ்லாமியர்களையும் கிறித்தவர்களை பத்தி மனசுல இவங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க, தலை சிறுபான்மையினத்தின் காவலர்கள் சொல்லி மாறுதட்டி கொள்ளக்கூடியவர்கள், அவர்களுடைய வாக்குகளை வாங்கி இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தை உட்காந்துக்கூடியவர்கள், இஸ்லாமிய சகோதரர்களையும் கிறித்தவ சகோதரர்களையும் இவங்க என்னவா நினைச்சிட்டு இருக்காங்க அந்த கேள்வி வருது இல்ல. அப்ப அவங்க நீங்க எப்படி சொல்லி மூளைச்சலவை பண்ணி வாக்கு வாங்கினீங்க, எதை நம்பி உங்களுக்கு வாக்கு செலுத்துறாங்களோ அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறதே உண்மை. அப்பாவி இஸ்லாமிய கைதிகளை விடுதலை செய்யும் சொல்லிட்டு இன்னைக்கு அந்த விடுதலையை செய்யுங்கன்னு சொல்லி யாரு போராடுறாங்களோ அவங்களே பிரிவினைவாதி தீவிரவாதின்னு சொல்லி முத்திரை உத்தர வேலையும் அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கிற வேலை தான் நீங்க செய்றீங்க. அப்படி இருக்கும்போது இந்த அரசு எப்படி வந்து நல்ல அரசு, திராவிட மாடல் வந்து தமிழ்நாட்டுக்கான மாடல்னு எப்படி நம்ம நம்புறது? சரி, அந்த அளவுக்கு வந்து இறைச்சியை வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அவங்க ஏற்கனவே கேட்டுக்கிறாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் தான் கொடுத்த அறிக்கையை வந்து தெளிவா சொல்லியிருக்கிறாரு. பக்கத்திலே வந்து ஆட்டு இறைச்சி கடையும் கோழி இறைச்சி கடையும் இருக்கு. நீங்க உண்மையிலே இறைச்சிக்காக தான் வந்து அதை மூடுறீங்க அப்படின்னா, இறைச்சி விற்கக்கூடாது அதை பார்த்தா வந்து அங்க போற பக்தர்கள் சங்கடப்படுவாங்க அப்படின்னா எல்லா கடையெல்லாம் மூடிக்கணும். கோழி இறைச்சி கடையும் ஆட்டு இறைச்சி கடையும் ஏன் அப்படியே விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நோக்கம் வந்து
என்ன அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரியுது. சங்கிகள் எதை செய்ய விரும்புவார்களோ அதை செய்வது, அவர்களை மகிழ்ப்பது, அவர்களை குளிர்ப்பது, இதன் மூலமாக அடுத்து வரக்கூடிய தேர்தலில் 2024 பாராளுமன்ற தேர்தலில் ஆட்சி பிஜேபி பிடிக்கிற பட்சத்தில் அவங்ககிட்ட இருந்து ஆட்சியில் வந்து பங்கு கேட்கறது, முக்கிய இலாக்காக்களை வாங்கிக்கிட்டு அமைச்சர்களை உட்காந்துட்டு சம்பாதிக்கிறது, கொள்ளையடிக்கிறது, கடந்த காலத்தில் கொள்ளையடித்த சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கும் இனி கொள்ளையடிக்க போகிற சொத்துக்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டியும் நீங்கள் வந்து இவங்க எதை வேணால் செய்வாங்க. ஏன்னா கடந்த காலத்தில் வந்து கலைஞர் காலத்தில் வந்து இதான் நடந்திருக்கு. அதாவது இவங்க வந்து மத்தியில் இருக்கக்கூடிய கட்சிகளை வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து விமர்சிப்பாங்க. ஆனா மறுபடியும் வந்து தேர்தல் அடுத்த தேர்தலில் இந்த கட்சி தான் வெற்றி பெறும் அப்படின்னா அது காங்கிரஸாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம என்னெல்லாம் பேசி என்னெல்லாம் விமர்சிச்சோம் அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் கூட சிந்திக்காம அவங்க கூட போய் கூட்டணி வச்சு வென்று வந்து பல இதாக இலாக்காக்களை வந்து வருமானம் வரக்கூடிய இலாக்காக்களாக வாங்கி பதவி அதிகாரம் பணம் அத்தனையும் வந்து அனுபவிக்கிற வேலை தான் செஞ்சுருக்கிறாங்க. இந்த முறையும் அதற்கான வேலை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா 2024 வந்து மோடி தான் பிரதமராக வருவார் அப்படின்னு சொல்லி இவங்க நம்புகிறாங்க. அதனால் வந்து அவர்களோடு கூட்டணி வைத்து ஆளுகிற ஆட்சியில் வந்து பங்கெடுத்து ஆட்சியும் பதவியும் அதிகாரத்தையும் அனுபவிக்கிறதுக்கு இவங்க வந்து துணிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இவர்களை நம்பி நமக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி நம்பி வாக்களித்த இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு பெருத்த ஏமாற்றத்தை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த கருப்பு சங்கிகள்கிட்டையும் காவி சங்கிகள்கிட்டையும் நான் கேட்க விரும்புகிற விடயம் ஒன்று தான். சரி, மாட்டை கொன்று சாப்பிடுவது பாவம், ஒரு உயிரை கொன்று நம்ம சாப்பிடக்கூடாது, அது எல்லாமே நான் உடன்படுறேன் உங்க கூட. அப்போது கொன்று சாப்பிடுவது எப்படி பாவமோ அதே மாதிரி திருடி சாப்பிடுவதும் பாவம் தானே. இப்போ ஒரு மாடு வந்து பால் எதுக்கு கறக்குது, தன்னுடைய கன்றுக்காக கறக்குது. ஆனால் அந்த கன்றை பிடிச்சி ஓரமாக கட்டிட்டு மொத்த பாலையை பறந்து கறந்து நாம் குடிக்கிறது சரியா தவறா? அது திருடி திங்கிறது தானே, திருடி குடிக்கிறது தானே. அப்போது நீங்கள் உண்மையிலேயே வந்து நியாயவான்களாக இருந்தால், சரியானவர்களாக இருந்தால் இனிமேல் வந்து பாலோ பால் சம்மந்தப்பட்ட எந்த பொருளையும் சாப்பிடாதீங்க, கன்று குட்டிகளுக்கே விட்டுருங்க. அது அதுக்கான உணவு தானே. ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தைக்கு மட்டும் பால் சுரப்பது போல் தன்னுடைய கன்றுகளுக்காக மட்டும்தானே அந்த மாட்டுக்கு பால் சுரக்குது. அப்போ அந்த கன்றுகளுக்கே விட்டுலாம் இல்லையா? அதே நீங்கள் குடிக்கிறீங்க, அதுவும் வந்து ஒரு மாட்டுடைய ரத்தத்திலேருந்து பிரிஞ்சு தானே அந்த பால் வருது. அப்புறம் அதை மட்டும் நீங்கள் எப்படி சைவம்னு சொல்கிறீங்க? ஒரு மாட்டுடைய ரத்தத்திலேருந்து பிரிஞ்சு வரக்கூடிய பாலை எப்படி சைவம்னு சொல்கிறீங்க? கேட்கும்போதே காண்டாக இருக்குல்ல. அப்படிதான் அவன் அவனுக்கு உணவு பழக்கம், அவன் அவனுக்கு அதில் தலையிடாமல் இருக்கிறது வரைக்கும் தான் உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா நான் வந்து அண்ணன் சீமான் சொன்னதே சொல்லி நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் அந்த கோயில் பக்கத்தில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து அந்த இறைச்சி கடையை மூடினீங்க அப்படிங்க உண்மைன்னா அங்கே இருக்கிற எல்லா இறைச்சி கடையும் மூடிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை நம்புவன் முட்டான்னு ஒருத்தர் சொன்னார்ல, அதான் ஈவே ராமசாமி. அவருடைய செலவு ஒன்று அங்கே பக்கத்தில் இருக்க அந்த கோயில் பக்கத்திலே சாமி கும்பிட்டு வெளியில் வரும்போது கடவுள் இல்லைன்னு சொல்ல சிலையை பார்த்தா எங்களுக்கு சங்கடம் இருக்குன்னு யாராவது 10 பேர் சொன்னாங்கன்னா, ஒரு சின்ன போராட்டம் நடத்துனாங்கன்னா உடனே ராமசாமியோட சிலை எடுத்துருவீங்களா? எடுத்துருவீங்களா? முடியாது இல்லை. அந்த மாதிரி தான் அந்த கேள்வி எவ்வளோ அபத்தமானதோ அது மாதிரி தான் இந்த கேள்வியும் அபத்தமானது. ஆனால் ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இருக்குன்னு நினச்சிட்டு ரொம்ப ஆடாதீங்க. அது ஒரு நாள் மாறும், காலம் மாறும், காட்சிகள் மாறும்போது உங்களுடைய அனைத்து திட்டங்களும் வந்து தவிடுபடியாக்கப்படும். கண்டிப்பாக தமிழர் நிலத்தில் நாளை தமிழ் தேசியம் மலரும். அப்போது தமிழர்களுக்கான புதிய வரலாறு படைக்கப்படும். நன்றி, வணக்கம்.